வெல்கம் டு கூகுள் ஐயோ. கூகுள் ஐயோனா தெரியாத எல்லாருக்கும் கூகுள் ஐயோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆனுவல் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். ஸோ எல்லா வருஷமும் மேல வந்து கூகுள் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் நடத்துவாங்க கலிஃபோர்னியாவில். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து புதுசாக புது ஆண்ட்ராய்டு லான்ச் பண்ணுவாங்க, வெர்ஷன் புது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேரியஸான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஐஓவில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக தமிழில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளை எதை பற்றி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 25 மில்லியன் பீப்பிள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர். ஸோ ஹெல்த் கேரில் வந்து அவங்க வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டயாபெட்டிஸை பற்றி அவங்க வந்து 5 இயர்ஸ் முன்னாடியே அவங்களுக்கு டயாபெட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இருந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட உடலில் வந்து ஒரு 100,000 வந்து அத்தனை பாயிண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து 24 hours இல்லாட்டி 48 hours முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களால் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அந்த 24 hours 48 hours முன்னாடியே கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் கிடைக்கும். ஸோ ஏஐ வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் வந்து ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீச்சர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கம்போஸ். ஸோ இது எதுவுமே இல்லை, நம்ம ஜிபோர்டு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்களோ வேர்ட்ஸ், அதே மாதிரி நம்மளுக்கு மாத்திடும். அதே மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கலராக கூட மாற்றி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் லென்ஸ் வந்து நம்மளுக்கு இனிமேல் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இனிமேல் நம்மளுக்கு 6 voices கிடைக்கும். ஸோ அந்த வாய்ஸஸ் என்னன்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட் ஜான் லெஜண்ட்ஸ் வாய்ஸ் will be coming later this year so that you can get responses like this. At 10 a.m. you have an event called Google I.O. Keynote. Then at 1 p.m. you have margaritas. Have a wonderful day. I'm looking forward to 1 p.m. இப்போ பிரசன்ட்டா அப்படினு பாத்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து 500 மில்லியன் டிவைஸ்லஸ்ல வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ 300 மொழிகள்லையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 தேசத்துலையும் நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மல்டி லாங்குவேஜ் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். Hey Google, talk to voice run. Daddy, you forgot to say please. Tell me a story, please. Thanks for asking so nicely. You're very polite. I know. So shower traffic. Hey Google, send Nick my ETA and play some hip hop. Okay, letting Nick know you're 20 minutes away and check out this hip hop music station on YouTube. So idha virtual assistant appdin solli Google Maps la undu koopuranga. Adutha appdin paathina neenga or appointment book pannona inimela undu Google Assistant e or salon ku aduve call panni aduve adala appointment book panna mudiyum. So adu eppadi unmaya or manusha maadhi pesi appointment book pannad appdin solli nama ipo paakalam. How happening out here? Hi, I'm calling to book a women's haircut for a client. I'm looking for something on May 3rd. Sure, give me one second. ஸோ நீங்களே இப்போ அந்த கான்வர்சேஷனை பேசி கேட்டிருப்பீங்க. அது பேர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டியூப்ளெக்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் கீழே எனக்கு ஒரு செலூன் கிட்ட இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து உண்மையாக ஒரு மனுஷன் போல கால் பண்ணிட்டு அந்த செலூனுக்கு இல்லாட்டி அந்த ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுக்கும். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட்டால் இனிமேல் ஈஸியாக ஃபோன் இல்லை கான்வர்சேஷன் பேசுகிற மாதிரி அத்தவங்க கூட கான்வர்சேஷன் பேச முடியும். ஸோ இதுதான் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒரு பலனாக வந்து இதை சொல்கிறாங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ். ஸோ இவ்வளோ நாளாக நமக்கு வந்து கூகுள் நியூஸ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு அது வந்து உங்களுக்கு வந்து சின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நியூஸ் வேணுமோ அதை மட்டும் கூகுள் நியூஸ் ஆப்பில் வந்து காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கூகுள் ஆப்பில் நியூஸ் காட்டிட்டு இருந்துச்சு, ஆனால் கூகுள் நியூஸில் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு இன்னும் என்னவா தேவையோ அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக காட்டும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட அந்த ஒயிட் கலர் மெட்டீரியல் தீம். ஸோ அந்த தீம் தான் கூகுள் நியூஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் கேஸ்ட், இதை தான் ஒரு பெரிய ஃபீச்சராக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்து நமக்கு ஹெட்லைன்ஸ் பண்ணி மேலாப்பே காட்டும், ப்ளஸ் வீடியோ ஏதாச்சும் இருந்தாலும் நம்மளுக்கு வீடியோ வந்து மேலாவே ப்ளே ஆகும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் கவரேஜ்னா எதுவுமே இல்லை, கீழே வந்து ஃபுல் கவரேஜ் அப்படின்னு பட்டன் இருக்கும். அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு எத்தனை பேஜ் வந்து எத்தனை விதமாக ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா நியூஸும் அந்த ஆர்டிக்கலை பற்றி படிக்க
படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 10 பேஜ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 10 பேஜை பற்றியும் நீங்கள் படிக்கலாம். அதில் ஒரு பேஜ் ஆர்டிகல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலே போதும். நம்ம யூடியூப்ல எப்படி உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சேனலில் உங்களுக்கு எப்படி வீடியோஸ்லாம் வருதோ அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து ரெகுலராக கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. The Android of the last 10 years has helped fuel the shift in computing from desktop to mobile. And as Sundar mentioned, AI is going to profoundly change industries. And this brings me to the new version of Android we're working on, Android P. So, அடுத்தது அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து adaptive battery. So, Android P வந்து launch பண்ணிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி ஆண்ட்ராய்ட் பியில் நம்மளுக்கு மெயினான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளோட அடாப்டிவ் பேட்டரி. ஸோ அடாப்டிவ் பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் டிஸ்பிளே வந்து உங்கள் பிரைட்னஸ்க்கு உங்கள் ரூம் டிஸ்பிளேக்கு எப்படி வந்து அடாப்ட் ஆகுதோ அதே மாதிரி அடாப்டிவ் பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் பேட்டரி வந்து உங்கள் ஆப் வந்து 60% ஆஃப் ப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே இல்லாத வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் பேட்டரி வந்து கஸ்டமைஸ் பண்ணும். பியில் வந்து டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டேஷ்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. டேஷ்போர்டில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளில் எத்தனை நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு நாளில் ஒரு ஆப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்குவேர் அணிவேராக நம்ம வந்து டேஷ்போர்டில் வந்து பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் இனிமேல் ஓவர் டைமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு சப்வே சர்ஃபர் கேம் ஆடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் ஆடணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஆப் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் இது மேலே நீங்கள் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃபோனோட அடிக்ஷன் வந்து இதை குறைக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷஷ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுவுமே இல்லை, டூ நாட் டிஸ்டர்ப் மோட் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபோனை வந்து உல்ட்டாவாக பண்ணீங்கன்னா போதும் உங்கள் ஃபோன் வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த புது ஃபீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் அஸ்டன் கிட்ட நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குங்க அப்படின்னு சொன்னால் போதும் அத்தனை மணிக்கு உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக கிரேயாக ஆக்கிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஃபோன் வந்து பக்கத்தில் இருக்கிறமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டோட்டலாக எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஸ்மார்ட் ஃபோனோட அடிக்ஷன் குறைக்கிறது தான் யூஸ் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் பி வந்து பேட்டா வந்து இப்போது கிட்டத்தட்ட 1+6 மீமிக்ஸ் 2S அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோக்கியா 7+ அதுக்கப்புறம் நம்ம பிக்சல் டிவைஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து பேட்டா வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்க பேசுகிறது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கூகுள் மேப்ஸ் தாங்க. ஸோ கூகுள் மேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 220 countries வந்து நம்ம கூகுள் மேப்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யூ டேப் அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கூகுள் மேப்ஸில் வேணுமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுவர் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் மாதிரி காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளேஸ் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணி அந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் மேப்ஸில் நடந்து போகும்போது வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் எந்த சைட் போகிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தீக்கிறதுக்காக தான் இப்போ வந்து கூகுள் மேப்ஸில் வந்து கேமராவே வச்சு இன்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போதும் அந்த கூகுள் மேப்ஸ் ஆன் பண்ணி நீங்கள் நடந்து போனால் போதும் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கைட் பண்ணிகிட்டே காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கூட அதோட டெமோ பார்க்கலாம், இந்த மாதிரி அதுவே உங்களுக்கு காட்டும். ஸோ எந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் கேமராவை ஆன் பண்ணி நம்மளுக்கு வந்து கூகுள் லென்ஸ் வந்து காட்டும். ஸோ இனிமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் வந்து கேமராலே இன்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் போகிற வழியிலே ஏதாச்சும் பிளேஸ் இருந்தால் என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். அதே மாதிரி ஸ்மார்ட் டெக்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புக் மேலே வச்சிங்கன்னா போதும் கூகுள் லென்ஸ் வந்து அதை ரியல் டைமில் டிடெக்ட் பண்ணி அது வந்து உங்கள் லென்ஸ் வந்து அதை காப்பி பண்ணி உங்கள் ஃபோனுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மேட்ச். ஸோ ஸ்டைல் மேட்ச்னா எதுவுமே இல்லைங்க. இப்போ லேம்ப் பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த லேம்ப் மாதிரியே அந்த ஸ்டைலில் வேறு என்ன லேம்ப் இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம கூகுள் நார்மல் கேமரா ஆப்கே வருது. ஸோ ரியல் டைமில் வந்து நீங்கள் கூகுள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மூவ் பண்ணும்போது அப்படியே கூகுள் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே காட்டும். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லெஸ் டிரைவர்லெஸ் காஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு டிரைவர்லெஸ் காசு வந்து கொண்டு வராங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ணிட்டு டிரைவர்ஸே இல்லாமல் நம்ம வந்து இந்த காசை புக் பண்ண முடியும். ஸோ யூபர் எப்படி இந்தியாவில் இருக்கோ அந்த மாதிரி யூஎஸ்ல வந்து அந்த காசை வந்து நீங்கள் புக்
பண்ண முடியும். ஸோ இதுதாங்க கூகுள் ஐஓ, இவ்வளோ தாங்க லான்ச் பண்ணாங்க. மெயினான லான்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் பி பேட்டா வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த முயற்சி நாங்கள் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்ம புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மக்கள் எல்லாருக்கும் கூகுள் ஐஓவை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த முயற்சி எடுத்தோம். ஸோ இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறேன்னு அன்லைக் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கீகித்தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.